இந்தியா பங்களாதேஷ் இடையிலான நட்புறவு 50 ஆண்டு கால வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளிடமிருந்து நிலங்களை விடுவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். வாரணாசியில் அகில இந்திய மேயர்கள் மாநாடு காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காசநோயை 2025 ஆண்டிற்குள் இந்தியாவிலிருந்து ஒழிக்க வேண்டும். தேசிய மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். தமிழகத்தில் 36 மாவட்டங்களில் 70 புதிய கூட்டுறவு மருந்தகங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 20% தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்பனை. இங்கிலாந்தில் ஒரே நாளில் 88,376 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. உலக நாடுகள் ஒருங்கிணைந்து தொற்று பரவலை தடுக்க ஐநா வேண்டுகோள்.